சசிகலா நாளை விடுதலையாவதால் எடப்பாடி அதிர்ச்சி, தொண்டர்கள் மகிழ்ச்சி. வணக்கம். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஆவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் ஜெயலலிதாவின் தோழி சசிகலா என்பது யாரும் மறுக்க முடியாது. அவர் தற்போது சொத்து குவிப்பு வழக்கில் 4 வருட சிறை தண்டனை பெற்று பெங்களூர் சிறையில் இருந்து வருகிறார். அவரின் தண்டனை காலம் முடிந்து ஜனவரி 27 விடுதலையாவார் என்று சொல்லப்பட்டது. இதனால் தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிலும் அதிக பரபரப்பு யாருக்கு என்றால் முதல்வர் எடப்பாடி, துணை முதல்வர் ஓபிஎஸ் உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு தான். இதனால்தான் அவர்கள் சிறையில் இருந்து விடுதலையாகும் சசிகலாவை வரவேற்க அதிமுகவினர் யாரும் சென்று விடக்கூடாது என்பதற்காகவே அவர் விடுதலையாகும் அதே தேதியில் சென்னையில் ஜெயலலிதாவின் நினைவிடம் மற்றும் நினைவு இல்லம் திறப்பு விழாக்களை வைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு திடீரென கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளதாக கூறி பெங்களூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் அவர் விடுதலையாகும் தேதி தள்ளிப்போகலாம் என்று சொல்லப்பட்டது. மேலும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சசிகலா விரைவில் குணமடைய வேண்டி அவரது ஆதரவாளர்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து யாகங்கள் நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் பெங்களூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சிறை கைதியான சசிகலா நாளை விடுதலையாவது உறுதி என்று சொல்லப்படுகிறது. தண்டனை காலம் முடியும் சசிகலாவிடம் பெங்களூர் சிறைத்துறை அதிகாரிகள் அவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனைக்கு நேரில் சென்று கையெழுத்து வாங்கிக் கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது. இதனால் காலை 10:30 ஜெயில் பறவையாக இருந்த சசிகலா சுதந்திர பறவையாக போகிறார். நாளை சசிகலா விடுதலையாவது உறுதியாகி இருப்பது எடப்பாடி தரப்புக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம். இனிமேல் எடப்பாடி மற்றும் ஓபிஎஸ்ஸின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அதிமுக நிர்வாகிகள் இவர்களோடு இருப்பார்களா, இல்லை சசிகலாவுடன் சென்று விடுவார்களா, இல்லை எடப்பாடி மட்டும் சசிகலாவுடன் சேர்ந்து கொண்டு ஓபிஎஸ்ஸை தனிமைப்படுத்தி விடுவாரா என்றும் தெரியவில்லை. எது எப்படியோ சசிகலாவின் வருகை அதிமுகவுக்கு குழப்பம் ஏற்படுத்தும் என்பது மட்டுமே உண்மை.